மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து கதாநாயகன் டிடிஎஃப் வாசன் படத்திலிருந்து நீக்கப்படுகிறார். அதற்கு பதிலாக வேற ஒரு கதாநாயகன் ஒப்பந்தம் செய்ய உள்ளார். சார் புது கதாநாயகனை போடுறதோட பேரை சொல்லுங்க. ஓகே சார். இன்னும் சொல்லாம சூழ்நிலைனால என்ன பிரச்சனை சார்? ஒரு நிமிஷம். புது கதாநாயகன் யாருன்றது தான் அக்டோபர் 15 சொல்றேன்ட்ட நான். அக்டோபர் 15 அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கான காலம் எங்களுக்கு தேவைப்படுது. அதனால் இந்த 15 நாள் எடுத்துக்கிறோம் நாங்கள். 15ஆம் தேதி இதே உங்கள் எதிரிலே வந்து இந்த புது கதாநாயகன் இங்கே இருப்பார் பக்கத்தில். அந்த இடத்துல நீங்கள் மைக்கை பிடிக்கணும்னா அவர் கையில் கொடுத்துட்டு போகலாம். ஏன்னா அவர் பிடிச்சிட்டு இருப்பார் மைக்கை. என்னோட பயணிக்கணும்னா இந்த படத்தோட ஃபுல்லாகவே பயணிக்கணும்னு ஆசைப்பட்றோம். தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவர் அதையும் பார்த்துட்டு இதோட பயணிக்க முடியலன்றேன் நான். பல வேலைகள்லாம் வேறு படத்தில் கம்மிட்டாக இருக்காரா இல்லை ஜெயிலுக்கு? இல்லை சார், அதை நம்ம சொல்ல முடியாது சார். ஒரு மனிதனை வந்து இழிவுபடுத்தக்கூடாது. நம்ம கேள்வி கேட்குற இடத்துல இருக்கிறோம், அவர் பதில் சொல்கிற இடத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மனிதனை இழிவுபடுத்தக்கூடாது. சே சே அப்போல்லாம் மிரட்டத்துக்குலாம் பயப்படுற ஆள் கிடையாது சார். நம்ம ஏன் மிரட்டல் பயப்படுற ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டுனா, கலைத்துறையில் ஒருத்தன் வந்து இறங்கினாலே அவன் எல்லாத்துக்கும் துணிஞ்சவன் தான் கலைத்துறையில் கால் எடுத்து வைக்க முடியும். உலகத்திலே மிகச்சிறந்த வீரன் யார் என்றால் கலைத்துறையில் இருப்போம் தான். நைட்டு என்னை நீங்கள் 1 மணிக்கு எழுப்பி கேட்டாலும் சரிதான், மூஞ்சில் தண்ணி ஊற்றி எழுப்பி கேட்டாலும் சரிதான், சூழ்நிலை ஒத்து வரவில்லை. மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து கதாநாயகன் டிடிஎஃப் வாசன் படத்திலிருந்து நீக்கப்படுகிறார். அதற்கு பதிலாக வேற ஒரு கதாநாயகன் ஒப்பந்தம் செய்ய உள்ளார். இந்த புதிய கதாநாயகனை புதிய படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி அறிமுகப்படுத்துகிறேன். சார் என்ன காரணம் சார்? சூழ்நிலைகள் கொஞ்சம் ஒத்து வரல சார். சார் இப்போ பிரஸ் மீட் கொடுத்துருக்கீங்க. பிரஸ் மீட்ன்றது வந்து அதை நீக்கினதுக்கான ரீசனை சொல்லணும். ஓகே சார். புது கதாநாயகனை போடுறதோட பேரை சொல்லுங்க. ஓகே சார். இன்னும் சொல்லாம சூழ்நிலைனால என்ன பிரஸ் மீட்? சார் ஒரு நிமிஷம். புது கதாநாயகன் யாருன்றது தான் அக்டோபர் 15 சொல்றேன்ட்ட நான். அக்டோபர் 15 அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கான காலம் எங்களுக்கு தேவைப்படுது. அதனால் இந்த 15 நாள் எடுத்துக்கிறோம் நாங்கள். 15ஆம் தேதி இதே உங்கள் எதிரிலே வந்து இந்த புது கதாநாயகன் இங்கே இருப்பார் பக்கத்தில். அந்த இடத்துல நீங்கள் மைக்கை பிடிக்கணும்னா அவர் கையில் கொடுத்துட்டு போகலாம். ஏன்னா அவர் பிடிச்சிட்டு இருப்பார் மைக்கை. அன்றைக்கி 15ஆம் தேதி அறிமுகப்படுத்துகிறேன் சார். என்ன காரணம்? அதான் காரணம் சொன்னேனே சார், சூழ்நிலைகள். எங்களோட பயணிக்கக்கூடிய காலங்கள் சூழ்நிலைகள்லாம் வந்து கொஞ்சம் ஒத்து வரல சார். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். சார் சார் அதான் நான் சொல்கிறேனே சார், என்னோட பயணிக்கணும்னா இந்த படத்தோட ஃபுல்லாகவே பயணிக்கணும்னு ஆசைப்பட்றோம். தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவர் அதையும் பார்த்துட்டு இதோட பயணிக்க முடியலன்றேன் நான். இல்லை சார், அதை நம்ம சொல்ல முடியாது சார். ஒரு மனிதனை வந்து இழிவுபடுத்தக்கூடாது. நம்ம கேள்வி கேட்குற இடத்துல இருக்கிறோம், அவர் பதில் சொல்கிற இடத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மனிதனை இழிவுபடுத்தக்கூடாது. என்னென்னா அவர் வந்து அவருக்குன்னு நிறைய பர்சனல் வேலைகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் அது பண்ண முடியும். அதையும் அவரால் விட முடியாது. ஏன்னா அது வந்து கடந்து வந்த பாதை, தாய் பாதை, அது தாய் வீடு. அது அதனால் ரெண்டுத்தையும் கலந்து வரும்போது எனக்கு கொஞ்சம் இதுவாகலை சார், சூழ்நிலை ஒத்து வரல சார். அதெல்லாம் கிடையாது சார். திரும்ப ஒரு ஃபங்க்ஷனில் பாருங்கள். அதான் சொன்னேனே சார், நேரம் சூழ்நிலைகள் சார். நான் என்னோடய பயணிக்கணும்னு சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் ஒன்றுமே கிடையாது சார். அடுத்து எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில், கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா கூட 2 பேரும் ஒன்றா இருப்போம் சார். என் உடன்பிறவா தம்பி சார். 1 நாள் ஃபுல்லாக தம்பியோட பயணிப்பேன் சார் நான். தம்பியால் எந்த விதத்திலும் மன ரீதியாக பாதிக்கப்படல. ஆனால் வந்து இந்த படத்துக்காக கூட இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்றோம். ஆனால் தம்பியால் சூழ்நிலை அது முடியல. இல்லை சார், நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் அதை கடைசி முடிக்க திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. சூழ்நிலை சார், படத்தில் என்னோடய நேல் போலே பயணிக்கணும்னு சொல்கிறேன் சார். அப்போ சூழ்நிலை தம்பிகிட்ட இல்லை சார். தம்பிக்கு நிறைய வேலைகள் இருக்குது சார். என்னங்க சார்? சார் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா என்கிட்ட நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு பத்திரிகையாளர் நீங்கள். என்கிட்ட வந்து ஸ்டாண்ட் வைக்கும்போது என்ன சொன்னீங்க சார்? நாங்கள் லேட்டாக வந்துட்டோம், என்னென்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சிங்க. ஏன்னா உங்களுக்கு சூழ்நிலை நான் சொன்னேன் இல்லையா, எத்தனை மணிக்கு டைம் சொல்லிட்டு நீங்கள் வந்து லேட்டாக வந்துட்டு இது போல் என்ன சூழ்நிலை சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அது போல தான் எல்லோரும் சார். சூழ்நிலை மாறி நேரம் காலம் தவறும்போது. ஆமாம் சார். அதான் சொன்னேனே சார், என்னுடைய பயணிக்க முடியலன்றனே. என் கூடயே பயணிக்க முடியல. என் கூடயே தான் பயணிக்கணும்னு நான் சொல்கிறேன். அது அவரால் முடியாது. ஏன்னா அவருக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய தொழில் இருக்குது. அதையும் அவர் பார்த்தாகணும். சின்ன பிள்ளை ஒரே ஆள் தான் பார்ப்பார். அவர் எப்பயுமே ஒரு விஷயத்தை தான் சொந்தமாக எடுத்து முடிவு பண்ணுவார். அதுபோல் ஒரு கேரக்டர், குட் பர்சன். அதனால் அவர் இதையும் முழுசாக அவரால் ஈடுபட முடியல என் கூட. சே சே அப்போல்லாம் மிரட்டத்துக்குலாம் பயப்படுற ஆள் கிடையாது சார். நம்ம ஏன் மிரட்டல் பயப்படுற ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டுனா, கலைத்துறையில் ஒருத்தன் வந்து இறங்கினாலே அவன் எல்லாத்துக்கும் துணிஞ்சவன் தான் கலைத்துறையில் கால் எடுத்து வைக்க முடியும். உலகத்திலே மிகச்சிறந்த வீரன் யார் என்றால் கலைத்துறையில் இருப்போம் தான். அதனால் இதுக்கெலாம் நம்ம யோசிக்க மாட்டோம் சார். ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து தெரியாது அப்படி தானே? இவர் கூட நம்ம கடைசி வரைக்கும் பயணம் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் பயணம் பண்ணீங்க. அப்போ ட்ராவல் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கு இவர் கூட பயணிக்க முடியலங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவரை வந்து நீங்கள் என்ன பண்ணி படத்துலேருந்து எடுத்தீங்க. இதுதான் நீங்கள் சொல்ல வர கருத்துக்கிறது சார்? இல்லை சார், காலப்போக்கில் திரும்ப ஒரு படத்தில் நாங்கள் இணைஞ்சாலும் இணைவோம் சார். இது பெர்மனெண்ட் கிடையாது சார். ஃபியூச்சரில் ஒரு 3 வருஷம் கழிச்சோ 4 வருஷம் கழிச்சோ வேறு ஏதோ ஒரு படத்தில், தம்பியோட 5ஆவது படத்துலையோ இன்னொரு 4ஆவது படத்துலையோ இணையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். இங்கே எதுவும் நிரந்தரம் கிடையாது. இல்லை சார், இங்கே இல்லை சார், தம்பி ரெண்டாவது படம் முடிச்சிட்டார் சார், ஷூட்டிங்கே முடிச்சிட்டாரு, ஆடியோ லஞ்சே நடக்க போகுது இப்போ, அதனால் அவருக்கு பாதிப்பு கிடையாது சார். தம்பி அடுத்தடுத்து படங்கள் கமிட் ஆகிட்டார். என்ன சார்? இல்லை சார், கெட்ட பேரில் அதே பேரில் தான் இருக்கிறார், டிடிஎஃப் வாசன் தான் இருக்கிறார். ம், ஆலாம் கிடையாது சார். வெற்றியை கொடுத்தா எல்லாரும் வந்து நிற்பாங்க சார். ஒரே கான்செப்ட், வெற்றியை கொடுத்தா நீ என்ன தான் பேர் எடுத்தாலும் அவங்ககிட்ட வாசலில் 10 பேர் நிற்க செய்வாங்க. இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதான் நான் ஒரு விஷயம், நம்ம வீட்டிலேருந்து தானே கிளம்பி வந்தீங்க இந்த இடத்துக்கு. வயலில் லாரி போகுது, பஸ்ஸு போகுது, கார் போகுது, ஒரு நம்பிக்கையில் தானே இந்த இடத்துல சேரும்னு சொல்லி வந்தீங்க. எதுவும் நடக்கான்னு சொல்லிட்டு அதே போல் தான் சார், நம்பிக்கையில் தான் சார் வாழ்க்கை. ம், ஆமாங்கண்ணா. டிடிஎஃப் வாசனுக்கு இது தெரியுமா? ஏன்னா வந்து ஒரு டைரக்டரே நீங்கள் தான் வந்து முதல் முதல்ல அவர் வந்து சினிமாவில் வந்து அப்டேட் பண்ணுறீங்க, ப்ளஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அது அவருக்கு அது இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவார்ல. ஏன் நீங்கள் வந்து அவர்கிட்ட அதை எடுத்துகிட்டு போனீங்களா? எதுனா இப்போ நீங்கள் பயணிக்க முடியல, டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் தான் வந்து சினிமாவில் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஆமாண்ணா, நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கேட்குறது வாய்ப்பு உண்டு. ஏன்னா முதல் டேரக்டர். ஆமாண்ணா, நீங்கள் அவர்கிட்ட இது கண்ணு. ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு சினிமாவில் வந்து சினிமா தான் இதுன்னு கிடையாதுன்னா அவர் ஏற்கனவே ஒரு தொழிலாக வச்சுருக்கிறாரு. அதையும் அவரால் விட முடியாது சார், அதையும் பார்க்கணும். அதுலேருந்து அவர் வந்திருக்கிறாரு, அதையும் அவர் கடைசி முடிக்க பார்க்கணும். அதனால் நம்ம போய் அதை கம்பல் பண்ணக்கூடாது. அதனால தான் சார். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய அவருக்கு பிஸ்னஸ் இருக்குன்ட்டு, அந்த பிஸ்னஸ் தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக அவர் வந்து இது ஒரு ஹீரோவாக வச்சுருப்பீங்க. நீங்கள் சொன்ன ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும்போது தலை சிறந்த ஹீரோவாக வருவார் நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம் சார், உப்பையாக தான் சொல்கிறேன். ஆனால் வந்து இப்போ அவரே நீங்கள் தூக்குற காரணம் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, ஒரு சூழ்நிலைன்ட்டு. இந்த சூழ்நிலை அவருக்கு புரிய வச்சிங்கன்னா அவருக்கு தெளிவான ஒரு முடிவு எடுப்பார்ல. ஆமாம் சார், என்னென்னா நம்ம வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கோம். நம்ம படம் ஒரு படம் தோத்துட்டு அடுத்த படம் பண்ணுறோம். நம்ம இப்போ நம்ம ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஃப்ளெக்சிபிளாக சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஆனால் நீங்கள் எப்போனா வாங்க, நீங்கள் வர இன்றைக்கி ஷூட்டிங் அப்படின்னு பண்ணலாம். நம்ம இத்தனை தேதிக்குள்ளே இந்த தேதியில் தான் திடீர்னு பண்ண வந்தோம்னா இப்படி நம்ம ஷூட் பண்ண சொல்லி பிளான் பண்ணுறோம். அந்நேரத்தில் தம்பி வெளியூரில் கூட இருக்கலாம். அதனால் அந்நேரத்தில் போய் நம்ம கூட்டினுக்க முடியல. அதில் ஒரு வாரம் வரத்துக்கு லேட் ஆகுதுன்றதுனால தான் நம்ம டக்குன்னு மாற்றிக்கிட்டோம் சார். நீங்கள் ஒரு ஒரு விஷயம் உங்கள் ஷூட்டிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று வந்தது. ஒரு ப்ராப்ளம்னா அவருனால கேஸ் போட்டாங்க, அவர் வண்டி போட்டக்கூடாது, அதெல்லாம் வந்தது. ஸோ நீங்கள் வந்து அதனால மட்டுமே தான், ஏன்னா அவர் டைம் கிடைக்கல சூழ்நிலையே சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா அவர் டைம் கிடைக்கலாம் இல்லை, அவர் அடிக்கடிக்கு கோர்ட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வரதுனால ஒரு விஷயம் நீங்கள் கோல் பண்ணி வச்சுட்டீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாதுண்ணா, அதெல்லாம் அப்படி ஒரு கோர்ட்டுக்கு போகிறதுலாம் வந்து நமக்கு வந்து பிடிக்கல, அதனால தான் நம்ம வந்து ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா, நானே தம்பிக்காக கோர்ட் வாசலுக்கு போயிருக்க மாட்டேன், சிறை வாசலுக்கு போயிருக்க மாட்டேன். கோர்ட் வாசலுக்கு பொழுதுக்கு நின்னவன் நான் தான், சிறை வாசலில் நின்னவனும் நான் தான். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார். இது பண்ணலாம் சார். ம், ஆமாம் சார், நீங்கள் இருக்கீங்களே சார் சொல்கிறதுக்கு, உங்களை விட்டு சொல்கிறது தான் உங்களை போட்டிருக்கேன். சூழ்நிலைகள் தான் சார், இதே தான் சார். ஆமாம் சார், இதே பதில் தான் சார். நைட் என்னை நீங்கள் 1 மணிக்கு எழுப்பி கேட்டாலும் சரி தான், மூஞ்சில் தண்ணி ஊற்றி எழுப்பி கேட்டாலும் சரி தான், சூழ்நிலை ஒத்து வரவில்லை. நன்றிகள், நன்றிகள் சார், ரொம்ப சந்தோஷம் சார்.